ஐடென்டி அதாவது அடையாளங்கள் மீட்பு என்ன என்பதை பலர் புரியாமல் இருக்கிறார். இடஒதுக்கீடு பற்றியும் தவறான சிந்தனையோடு இருக்கிறார். ஆதிராவிடர் என்று 76 சாதிகளுக்கு பெயரிட்டதை தேவேந்திரகுல வேளாளர்கள் கடந்த 100 ஆண்டு காலமாக எதிர்த்து வருகிறார். 1920களிலேயே தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பட்டியலில் சேர்ப்பதற்கு உண்டான முயற்சி நடந்த பொழுது அதற்குண்டான கடுமையான எதிர்ப்புகளும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த மக்கள் மத்தியில் நிலவிய வறுமையை ஒன்றை மட்டுமே அடிப்படையாக வைத்து தவறுதலாக எஸ்சி பட்டியலில் தேவேந்திரகுல வேளாளர்கள் சேர்க்கப்பட்டு விட்டார்கள். அதனுடைய விளைவாக பல்வேறு துறைகளில் இந்த மக்களுடைய முன்னேற்றம் தடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நஞ்சம் இருந்த இடஒதுக்கீடுகளும் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட உள் இடஒதுக்கீட்டால் பறிபோய்விட்டது. இப்பொழுது இடஒதுக்கீடு என்பதே வெறும் பேச்சளவில் இருக்கிறதே தவிர தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாமல் இருக்கிறது. எனவே எந்த விதமான பலனும் இல்லாமல் எஸ்சி என்ற ஒரு ஸ்டிக்மா அதோடு இந்த சமுதாய மக்கள் இந்த பட்டியலில் நீடிக்க விரும்பவில்லை. எனவேதான் தேவேந்திரகுல வேளாளர் என்று அந்த மக்களுடைய பாரம்பரிய பெயரை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும், பட்டியல் பிரிவிலிருந்து விலக்கி இதர பிற்பட்டோரை சேர்ப்பதற்கு மாநில அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். மத்திய அரசும் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே இந்த மாநாட்டில் நாங்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாகும். இது புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் கடந்த 100 ஆண்டு காலமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் இருந்து வரக்கூடிய இந்த கோரிக்கைக்கு நாங்கள் வந்து ஒரு வடிவம் கொடுக்கிறோம். இது ஈக்வாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, சமத்துவமும் சமூகங்கு என்று அழைக்கப்படக்கூடிய உலக சமதர்ம விதிகளின்படி ஒரு சமுதாயம் தனக்குண்டான மதிப்பையும் மரியாதையும் பெறுவதற்கு எல்லா விதத்திலும் உரிமை இருக்கிறது. அந்த வகையில் இந்த எஸ்சி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு அரசால் 1980களில் ஆதிராவிடர் என்று பெயரிட்ட காரணத்தினாலும் அதைத் தொடர்ந்து திமுக அதிமுக ஆட்சிகளில் வலிந்து தேவேந்திரகுல வேளாளர்களை ஆதிராவிடர் என்று அழைப்பதாலும் இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் சொல்லி மாளார். எனவேதான் வந்து முதல்ல தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுவதற்கு பெயரிடுவதற்கு அரசாணை பிறப்பிக்க வேண்டும். இதற்கு ஏற்கனவே பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது. நாடார் சமுதாயத்திற்கு அதே போல பெயரிடப்பட்டிருக்கிறது. சாணார்கள் என்றும் கிராமணியர் என்று அழைக்கப்பட்டவர்கள்தான் நாடார் என்று அழைக்கப்பட்டிருக்க அரசாணை மூலமாக அழைக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது கூட பட்டியல் பிரிவு இருக்கப்பட்ட சக்கிலியர் மாதாரி என்றவர்கள் அருந்ததியர் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வன்னியர் சத்தியர் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே அதே போல அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது வந்து அரசுக்கு எந்த விதமான சிரமமோ துன்பமோ பொருளாதார செலவு கூட இல்லை. எனவே இந்த சமுதாயம் வந்து இவர்கள் வந்து பூர்வீகமான மருதன மக்கள், விவசாய மக்கள், அந்த மக்களை ஒரு திராவிடம் பேசியும் தமிழ் பேசியும் அந்த மக்களை இழிபிடித்து பார்க்க வேண்டும் என்றுதான் வந்து தாழ்த்தி பார்க்க வேண்டும் என்றுதான் திராவிட இயக்கங்கள் நினைக்கிறார்களே தவிர உள்ளூர் அவர்களுக்கு வந்து ஆரிய மனப்பான்மையை காட்டிலும் மோசமான மனப்பான்மை திராவிடத்தில் குடிகொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பெயர் மாற்றத்திற்கு கூட திமுக அதிமுக காலம் தாழ்த்துகிறார். எனவேதான் நாங்கள் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து
அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நாங்கள் போராட்ட அறிவிப்புக்காக இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறோம். அதில் வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் கூட அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதிராவிடர்னு சொன்னால் எல்லாரும் ஒரே சாதி என்று தவறுதலாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். அது தவறு. ஆதிராவிடர் என்பது ஒரு சாதி அல்ல. அது வந்து ஒரு 76 சாதிகளுக்கு எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரியாமல் அவர் செய்த பிழையர். அவர் செஞ்சுட்டு போன தப்பை வந்து தொடர்ந்து வந்து மற்றவர்கள் தொடர்கிறார். வரலாற்றில் ஏற்பட்ட பிழைகளை எப்பொழுதுமே சரி செய்யும். எம்ஜிஆர் செய்த தவறு அவன் பின்னாடி இருக்கக்கூடியவங்க அப்படியே ஃபாலோ பண்றான். ஆதி ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் ஆதி திராவிடர் என்றால் மீ திராவிடர்கள் யார் என்ற கேள்வி வரும். தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாருமே தமிழர் திராவிடங்கிற போது ஒருத்தர் மட்டும் ஆதி திராவிடர் கூட மீதி எல்லாம் யாருங்கிற கேள்வி தான் வைக்கிறது. அதனால அந்த அதை தவிர வந்து அதிகாரிகள் சில அதிகாரிகள் கொடுத்த தவறுடைய அடிப்படையில் எம்ஜிஆர் தவறைத்தார். அதே தவற்றை மற்றவர்கள் தொடர்றாங்க. அதாவது வரலாற்றில் அது வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிழையை வந்து சரி செய்யணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டும். நபர்களுடைய ஆதிக்கங்கள் செல்வாக்குகளை வைத்து சந்தித்த தேர்தல்களுக்கு மாறாக இப்பொழுது கொள்கைகள் கோட்பாடுகள் யார் மக்கள் மத்தியில் அதிகமாக தொடர்பிடுகிறார்களோ செல்வாக்கு பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து அது அதுதான் வந்து மேலே வரும். முடிந்து புதிய தமிழகம் கட்சியால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சாதிகளிடையே இருக்கக்கூடிய பிணக்குகள் ஒழிக்கப்படும். இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு வந்து அதிகமான வறுமை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது. 30% மேற்பட்ட மக்கள் வந்து மிக குறைந்த வருமானத்தையே பெறுகிறார். எனவே இதையெல்லாம் வந்து மாற்றி வந்து ஈக்வாலிட்டி அண்ட் ஈக்விட்டி. ஈக்வாலிட்டினா சமமாக பார்க்கணும், ஈக்விட்டினா சம பங்கிட்டு கொடுக்கணும். ஸோ இந்த ஈக்வாலிட்டி ஈக்விட்டி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 2 லட்சியங்களை புதிய தமிழகம் கட்சியால் தான் வந்து நிறைவேற்ற முடியும். எங்களுடைய இந்த இளைஞரடி மாநாடு கூட வரக்கூடிய காலகட்டத்தை மகிழ்ச்சியான பொலிவான தமிழகமாக மாற்றுவது ஏற்றத்தாழ்வற்ற தமிழகமாக மாற்றுவதற்கு தமிழ் சமுதாயத்தை தயார்படுத்துறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த இளைஞரடி மாநாட்டை அதுக்குண்டான சூழ்நிலைகள்லாம் எப்பொழுது இன்னும் வரலைங்க. அதெல்லாம் இன்னும் காலகட்டம் நிறைய இருக்கு. பாஜகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சென்றுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியலிங்க. இப்போ வந்து அதுக்குண்டான சூழ்நிலைகள்லாம் இப்போ தெரியும். அதாவது இல்லை தேர்தல் வந்து இன்னும் வெரி ஃபார்வே. தேசிய அளவில் காங்கிரஸ் இல்லை சமாஜ்வாடியெல்லாம் எதை சொல்லுங்க. தேர்தலில் வந்துக்கு இன்னும் வந்து நம்ம இப்பொழுது நம்ம ஆகஸ்டில் இருக்கிறோம். மார்ச் ஏப்ரல் தான் தேர்தல் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து தேர்தலை பற்றி பின்னால் இதை சொல்ல முடியும். எங்களை பொறுத்த புதிய தமிழகத்தை பொறுத்தமட்டும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடைய ஆட்சியால் தமிழகம் வந்து தனது உண்மையான நிலையை வந்து இழந்திருக்கு எல்லா துறையிலும். ஸோ தமிழகத்தை வந்து மீரெடுக்க வேண்டுங்கிறது தான் புதிய தமிழகம். வடக்கு மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு கூட தமிழர்களுக்குடைய மிகப்பெரிய பிணக்குகள் இருக்கு. ஸோ இதையெல்லாம் நீக்கி ஒரு உண்மையான தமிழ் சமுதாயத்தை அதாவது எல்லாத்தையும் தமிழர்களாக மாற்றுவது அப்படிங்கிற அந்த லட்சியம் வெறும் சொல்லாடலால் மட்டுமே மகிழ்வு கொள்ளாமல் எல்லா தமிழர்களுக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக சமுதாய ரீதியான அந்தஸ்து அதே சமயத்தில் பொருளாதார உயர்வும் கொண்டு வரணும். கடந்த 50 வருஷமாக போலி திராவிடம் பேசி தமிழர்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். போலி தமிழ் பேசி வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். எனவே தமிழர்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு உடைமைகளை உருவாக்கி தரணும். அவருடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கணும்.